வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கட்டிட மதிப்பு கணக்கீடு எப்படி செய்யறது, த்ரூட் கவர்மெண்ட் வெப்சைட் மூலமா எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ பில்டிங் எப்படி வேல்யூ பண்றது அப்படிங்கறத. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், கூகுளில் போய் TNREGI நெட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு லிங்கவே நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹோம் பேஜில் அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம போன வீடியோவில் கைட்லைன் வேல்யூ பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பில்டிங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கணக்கீடு பண்ணி பார்க்க போகிறோம் த்ரூ இந்த சைட் மூலயமா. ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே ரைட் கார்னரில் இருக்குது, ஸோ இங்கிலீஷில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட் பில்டிங் வேல்யூ அப்படின்னு இருக்கிறது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ PWD கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் நாம் அக்யூரேட்டான டீட்டெயில் கொடுத்தோம்னா அதுக்கான வேல்யூ வரும், நாம் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக கொடுத்தோம்னா அது கரெக்டான வேல்யூன்னு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் மார்க் இருக்கிறது எல்லாமே மேண்டட்ரி, கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணக்கூடிய டேட்டாஸ், இது இல்லாதது நம்ம ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பில்டிங் டைப் இது தமிழில் கொடுத்துருப்பாங்க, தனி வீடா இல்லை இந்த மாதிரி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம தமிழ் கூட நம்ம போய்க்கலாம். ஸோ பில்டிங் டைப்பில் ஃப்ளாட்டாக இல்லாத டைப் ஆஃப் பில்டிங்கானு கேட்குறாங்க, நமக்கு தனி வீடு ஸோ இண்டிபெண்ட் ஹவுஸ்ன்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ரீஜியன், அடுத்து ரீஜியன் வந்து நம்ம எந்த ஏரியாக்குள்ளே கவர் ஆகுறது அப்படின்னு கொடுக்கும்போது, நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அப்படிங்கிற லிமிட்டில் எங்களுக்கு வர்றாங்கட்டு நான் இப்படி கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் பீரியடு. ஸோ கால்குலேஷன் பீரியடு நம்ம எந்த வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது, நான் இப்போ ரீசெண்ட் இயருக்கு நான் போட்டுக்கிறேன், 16th August 2019 முதல் 15 August 2020 வரை அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன், கன்சிடர் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்டு. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் யூனிட் இருக்குது, மெட்ரிக் யூனிட் இருக்குது, பிரிட்டிஷ் யூனிட் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் பிரிட்டிஷ் யூனிட் தான் யூஸ் பண்ணுவோம். பிரிட்டிஷ் யூனிட்னா ஸ்கொயர் ஃபீட்டு, அடிக்கணக்கில் சொல்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் யூனிட்டு, மீட்டர் கணக்கில் சொல்கிறது எல்லாமே மெட்ரிக் யூனிட். ஸோ நம்ம பிரிட்டிஷ் யூனிட்டுக்கு போய்க்குவோம். ஸோ பில்டிங்கோட ஏஜ் கேட்குறாங்க, நான் இது ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா தான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. ஸோ 10 இயர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ளோர் நேமு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறதா, நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கா, செகண்ட் ஃப்ளோர் இருக்கா, இல்லை எத்தனை ஃப்ளோர் இருக்குது. இப்போ நம்ம மேலே அப்பார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருந்தோம், நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 248 ஃப்ளோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இதை நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுக்குறேன். மெட்டீரியல் டைப்பு, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது, நமக்கு சிமெண்ட் மார்ட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வுட்டு. வுட்டு வந்து நம்ம தேக்கு யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து யூபிவிசியா, இல்லை கண்ட்ரி வுட்டா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம பார்ஷியலாக வுட்டு பார்ஷியலாக ஸ்டீல் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், இதுக்கு போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரூஃப் டைப், இது ரெண்டுமே ஃப்ரேம்டு தான், ஸோ ஆர்சிசி ஃப்ரேம்டு தான் நமக்கு. இன்கேஸ் நம்ம ஏதாவது ஃப்ளோர் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆட் ஃப்ளோர்னு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, பால்கனி இருக்கா இல்லை போர்ட்டிகோ ஏதாவது, அதாவது நமக்கு மேலே ஆர்சிசி ஃப்ரேம் போக நம்ம ஏதாவது பரப்பை வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனுக்காக எடுத்துகிட்ருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஏதாவது கணக்கிட்டு இருந்தால் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெயிலு, பிரிக் ஒர்க்கு, கிரில்லு, ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் மேலே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் போடலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் மட்டும் நான் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஃப்ளோர் டைப். ஸோ ஃப்ளோர் டைப் வந்து மார்பிள் போட்டிருக்கோமா, இல்லை மொசைக் இருக்கா, இல்லை விட்டிஃபைட் இருக்கா, டைல்ஸா, என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் விட்டிஃபைடுன்னு கொடுக்குறேன். ஸோ அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக நம்ம வெட்டு ஃபைட் போட்டிருக்கோங்க, டைல்ஸ் போட்டிருக்கோங்க, 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அம்யூனிட்டிஸ், அதாவது அடுத்த பில்டிங்கில் இருக்கிற அடிஷ்னல் ஒர்க்கு. ஸோ அம்யூனிட்டிஸ் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் வரும், வாட்டர் சப்ளை சிஸ்டம் வரும், சானிட்ரி இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் வரும். ஸோ இதை நம்ம ஜென்ரல்னு கொடுத்துக்கிட்டோம்னா பேசிக்காக அவங்க எடுத்துக்குவாங்க, ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்குவாங்க. இல்லை நம்ம அடிஷ்னலாக போட்டிருப்போம், இப்போ டீட்டெயில்னு கொடுக்குறோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனில் டீட்டெயில் கொடுக்குறோம்னா ஃபேன் வருது. ஸோ ஃபேனில் சீலிங் ஃபேன்லேயே நமக்கு ரெண்டு டைப்பு. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் கண்டிப்பாக கிச்சனில் கொடுத்துருப்போம், அது எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கிச்சன் வரும். ஸோ அதனால 1 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ சீலிங் ஃபேன் வந்து கண்டிப்பாக பெட்ரூம் ஹால் ரெண்டில் இருக்கும், ஸோ அதனால் ரெண்டு கொடுத்துருக்கேன். அதர் அமினிட்டிஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், வேறு என்னென்ன அடிஷ்னலாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளக் பாயிண்ட்டு இந்த டீட்டெயில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் சப்ளையும் நம்ம டீட்டெயிலாக வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை ஜென்ரல்னு கொடுத்தோம்னா நமக்கு அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ சானிட்டரி இன்ஸ்டாலேஷன், ஸோ அதுலேயும் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா சானிட்டரி இன்ஸ்டாலேஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு பாத்ரூம் வித் பிவிசி வாட்டர் லைனு,
டேப் ஷவர் லைன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அதை கொடுத்தோம்னா அதுக்கான டீட்டெயில் வரும், எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறது. ஸோ எல்லாமே செட் வந்து ஒரு நம்பர்ஸ் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ். ஸோ ஏசியோடு நம்ம விற்கிறோமா இல்லை ஏதாவது மோட்டர் இருக்கிறதா இல்லை கேட் டைப்பு. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, கண்டிப்பாக ஓவர் ஹெட் டேங்க் நம்ம கொடுப்போம். ஸோ அது வந்து ஆர்சிசியில் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னா நான் ஒரு 5000 லிட்டர் கெப்பாசிட்டின்னு நான் சொல்கிறேன். ஸோ காமன் வால் கேட்குறாங்க. காமன் வால் இருக்குது அப்படின்னா அதுக்கு லோட் பேரிங் சிமெண்ட் மாட்டர் 1:5 ரேஷியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது கொடுத்துருக்காங்க. லென்த் அப்படிங்கும்போது ஒரு 100 ஃபீட்னு கொடுக்குறேன். இது ரெனியூடு ஆனது அப்படிங்கிறாங்க. நமக்கு பில்டிங் கட்டும்போதே கட்டினது தான், ரெனியூ பண்ணியிருக்கோம்னா எஸ்என் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் காம்பவுண்ட் வாலு இதை நம்ம கொடுத்தோம்னா அது மாறும். நெக்ஸ்ட்டு கேரேஜ் இது கார் பார்க்கிங் இந்த மாதிரி இதுக்கெலாம் அது எல்லாமே நம்ம கொடுப்போம். சப்மிட் கொடுக்குறோம் அப்படிங்கினோம்னா அவங்க டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. ஸோ லேண்ட் டீட்டெயிலு, பிரிண்ட் ஏரியா, ஸோ நமக்கு எந்த ரீஜியனுக்குள்ளே வருது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஏஜ் ஆஃப் பில்டிங் 10 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பீரியடுக்கு வரக்கான டீட்டெயில் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ளோர் டீட்டெயிலுக்கு இதெல்லாமே ஓகே. ஸோ பில்டிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்கொயர் மீட்டரில் சொல்கிறாங்க 6570 அப்படிங்கிறாங்க இந்த பில்டிங்கோட எஸ்டிமேட்டு. ஸோ டோட்டல் ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 610,353 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கேரேஜ் நம்ம கொடுக்கல, அதனால் காம்பவுண்ட் வாலுக்கு 83,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நெட் பில்டிங் வேல்யூ இதில் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு 7,24,195 ரூபா வர்றது. ஸோ நெக்ஸ்ட்டு நெட் வேல்யூ ப்ளஸ் நெட் கேரேஜ் இது எல்லாத்தையுமே போர்ட்டிகோ வேல்யூ எல்லாத்தையுமே கூட்டி நமக்கு இங்கே போடுவாங்க. அடிஷ்னலாக 15% வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ 15% ஆஃப் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து 15% போட்டோம்னா 1,08,629 வருது. இதையும் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ நெட் பில்டிங் வேல்யூ ப்ளஸ் அடிஷ்னல் அப்படிங்கும்போது நமக்கு 8,32,824 வர்றது. ஸோ இதில் நம்ம அம்யூனிட்டிஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க டீஃபால்ட்டாக இப்போ கைட்லைன் வேல்யூ எப்படி லேண்டுக்கு வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு அம்யூனிட்டிஸ்க்கும் சரி டீஃபால்ட்டாக அவங்க ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஸ்ப்ரெட் ஷீட் ஃபார்முலேஷன் தான். ஸோ அதில் நம்ம கொடுக்க அதுவே கன்வெர்ட் ஆகி நமக்கு இந்த டீட்டெயில் அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துடுது. நம்ம கொடுத்த அம்யூனிட்டிஸ்க்கான அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துடுது. இது கூட ஆட் பண்ணி கேவாங்க. ஆட் பண்ணி டோட்டலாக எஸ்டிமேட்டட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதாவது ஆஸ் பர் பிடபிள்யூடி ரேட்டு, ஸோ கவர்மெண்ட் ரேட் படி பார்த்தோம்னா 1,29,689 ரூபா அப்படின்னு வந்திருக்கிறது. ஸோ இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அப்படின்னம்னா நாம் கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கிற மாதிரி நாம் ஒரு வேல்யூ பண்ணணும். வேல்யூவருக்கு போகிறதுக்கு பதிலாக நாம் த்ரூ இந்த வெப்சைட் மூலியமாகவே நாம் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம பில்டிங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக கொடுத்தோம்னா இன்னும் டீட்டெயிலான அமௌண்ட் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.